ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தருண் ராக்கர். நான் உங்கள் தருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹார்மனி ஓஎஸும் லேட்டஸ்ட்டான டெக் நியூஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹுவாய் ஹார்மனி ஓஎஸுக்கு சுவிச் ஆகிறதுக்கு முன்னாடி இஎம்யூஐ 11 அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நியூஸ் ஹார்மனி ஓஎஸோட 2.0 அப்டேட்டில் தான் எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. ஹார்மனி ஓஎஸுக்கு ஹுவாய் போனதுக்கப்புறமும் சில பேர் இன்னும் இஎம்யூஐ 11 அப்படிங்கிற அந்த பழைய ஓஎஸை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் ரொம்பவே சீரியஸாக பேக்ரவுண்ட் ஆடியோ ப்ளேபேக்காக ஆடியோ மோட் அப்படிங்கிற ஒரு மோடை ப்ரொடியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ மோடை நீங்களும் யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸோட ஆப் வெர்ஷன் 7.79.1 இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிக்டாக்கை பற்றி தான். ஸோ டிக்டாக் பேன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போது ஷாப்டிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்டிஃபை அப்படிங்கிற ஆப் இன்னும் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஸோ டிக்டாக்கு சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவாக இருந்தாலும் இந்த ஆப்லேயும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட்டை பற்றி. ஸோ இந்த நியூஸில் மைக்ரோசாஃப்ட்டை பற்றி எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் கொடுக்கல. ஜஸ்ட் கம்ப்யூட்டரில் இருக்கிற டைனாமிக் ஸ்லைடர்ஸை வெர்டிக்கல்லிருந்து ஹரிசான்டலுக்கு மாற்றிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் கூகுளை பற்றி. ஸோ மைக்ரோசாஃப்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த தாட்டி கூகுள் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது என்ன சேஞ்சுனா, கூகுள் கேலண்டரில் இருக்கிற ஐக்கானையே மாற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற டிஸ்பிளேலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஓல்டு ஐக்கான், உங்கள் ரைட் சைடில் இருக்கிறது இப்போ நியூவாக ரிலீஸ் பண்ண ஐக்கான். கூகுளை பேஸ் பண்ணியே நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ நியூவாக ரிலீஸான கேஜெட்டை பற்றி தான். ஸோ போட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்சை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காமனான வாட்ச் மாதிரி இல்லாமல் இந்த வாட்சோட டிசைன் ரொம்பவே பிராண்டாக இருக்குது. ஸோ போட் அப்படிங்கிற அந்த பெரிய கம்பெனியில் இந்த வாட்ச் தான் ஃபஸ்ட்டு வந்த ஸ்மார்ட் வாட்ச். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்பிள் ஐமேக்கை பற்றி. ஸோ இந்த ஆப்பிள் ஐமேக் டெஸ்க்டாப்பில் A14T சிப் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சிப்பை 2020 லான்ச் பண்ண மாட்டாங்க, 2021 தான் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் டெக்கை பற்றி இல்லை, கேமை பற்றி. கிராஷ் பேண்டிகூட் ஆன் த ரன் அப்படிங்கிற இந்த கேமை தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ப்ளேஸ்டேஷன் 1 ஹிட் அடிச்சுது. இப்போது ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் இந்த கேம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே கேண்டி கிரஷ் ரிலீஸ் பண்ண கிங் கம்பெனி தான் இந்த கேமையும் லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி ஆண்ட்ராய்ட்லேயும் iOSலேயும் இந்த கேம் வந்ததுன்னா டாப் கிராசிங் கேமாக இந்த கேம் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் கேலக்ஸி M21 பற்றி. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு சார்ஜரும் இயர்ஃபோனும் இருக்கிற மாதிரி ஒரு சாம்சங் செல் வேணும்னா கண்டிப்பாக இந்த செல்லை வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா, இந்த மொபைலில் சார்ஜரும் இயர்ஃபோனும் கொடுக்கவே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினாலும் சரி, ஷிப்பிங் ஆகிறப்போ சார்ஜரும் இயர்ஃபோனும் கொடுக்க மாட்டாங்க. இது சாம்சங் லவ்வர்ஸ்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஜஸ்ட்டு ஃபோன் மட்டும்தான் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிண்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான். இந்த ஆப் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியாது. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோ கால் பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுடைய நம்பர் நம்ம செல்லை ஸ்டோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க கூட நம்மளால் வீடியோ காலில் பேச முடியும். பட் இப்போது வேர்ல்டு வைடு நம்ம யார் கூட வேணாலும் வீடியோ காலில் பேசிக்கலாம். அதுக்கான ஃப்ரீக்குவன்சி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெட்மி K30S. ஸோ இந்த மொபைல் ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. பட் இந்த மொபைலுக்கும் MI10Tக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் சைனா தான் ரைஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம் ரெண்டு மொபைலும் ஒரே மாதிரி இருக்கிறத. ஸோ இந்த ரெண்டு மொபைல்ஸ்க்கான உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக ஜூம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களால் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. பட் இப்போது உங்களால் எல்லா சோஷியல் மீடியாலேயும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும், இன்க்ளூடிங் யூடியூப். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுளோட ஓன் க்ரியேஷனில் வந்த மொபைல் தான் கூகுள் Pixel 5. இந்த மொபைலில் 100% ரீயூசபிள் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் இருக்கிற கவரிங்கில் உங்களால் ஸ்டீலே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாம்சங்கை பற்றி. ஸோ சாம்சங்கோட ஃபோனில் இது வரைக்கும் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இப்போது அந்த OLED பேனல்ஸ் எல்லாமே ஹுவாய் கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது.
ஸோ ஹுவாயிலையும் ஓஎல்இடி பேனல்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஓப்போவை பற்றி. ஓப்போவில் நியூவாக லான்ச் ஆக போகிற மொபைலுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 சிப்செட் கொடுக்குறாங்க. பட் அது என்ன ஃபோன் அப்படிங்கிறத இன்னும் கிளியராக சொல்லலை. நம்ம அடுத்ததாக அமேஸ்ஃபிட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி GTR 2 அப்படிங்கிற ஒரு வாட்சும் GTS 2 அப்படிங்கிற இன்னொரு வாட்சும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து இவங்க குளோபலாக ரிலீஸ் பண்ண முடியல, பட் இன்றைக்கி வேர்ல்டு வைடு இந்த வாட்சை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிராண்ட் எவ்வளோ ரொம்ப செக்யூராக ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அடுத்ததாக ஹுவாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹுவாய் ரிலீஸ் பண்ண எல்லா சீரீஸை விட 8th சீரீஸ் மட்டும்தான் 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த மொபைலுக்கும் இவ்வளோ ஹெவியான சார்ஜிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹை சார்ஜிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் ராக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Bye.